அனைவருக்கும் வணக்கம். இது கங்காபுரி காவலன் அத்தியாயம் 86 மற்றும் 87. வீரமாதேவியின் போக்கை மாற்ற முடியவில்லை. பகலெல்லாம் கொள்ளிடக்கரையில் வீற்றிருக்கிறாள். எப்போதாவது வரும் தோணியில் இருந்து இறங்குபவர்களை பார்த்தவாறு இருக்கிறாள். திடீரென்று சிரிக்கிறாள். கரை ஓரமாக நடந்துவிட்டு நீண்ட நேரம் கழித்து திரும்புகிறாள். வீட்டிற்கு வந்து விளக்கேற்றி நடுக்கூடத்தில் அமர்ந்து பாட்டனாரையும் அத்தையையும் நினைத்து கொண்டு பிரார்த்தனை செய்கிறாள். முத்து வடிவு எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். வீரம்மாள் கேட்கவில்லை. நான் நிம்மதியாக இருப்பது உனக்கு பிடிக்கவில்லையா என்று வீரம்மாள் முத்து வடிவை நோக்கி கேட்டாள். இது நிம்மதியா? மக்கள் நடமாட்டமில்லாத கிராமத்தில் இருப்பது நிம்மதியா? மணல் ஆற்றங்கரையில் வீற்றிருப்பது நிம்மதியா? நீ ஒருவருக்கு மட்டுமன்று பலருக்கு மறுமொழி கூற வேண்டியவள் என்று முத்து வடிவு சற்று அழுத்தமாக பேசி பார்த்தாள். ஆனாலும் வீரம்மாளின் மனதை மாற்ற முடியவில்லை. மணலாரா? முத்துவடிவு, நாளைக்கே இதில் சுழன்று சுழன்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும். அதற்கு என்ன செய்யப்போகிறாய்? நான் சுழன்று ஓடும் வெள்ளத்தை பார்த்தபடியே கோடானு கோடி ஆண்டுகளுக்கு வீற்றிருக்கப் போகிறேன். நான் யாருக்கும் கட்டுப்பட்டவள் அல்லல். முத்துவடிவு, ஒரே ஒருவருக்குத்தான் என்று வீரம்மாள் எங்கோ பார்த்தவாறு பேசினாள். அந்த ஒருவரை பற்றி தான் நானும் சொல்கிறேன். அவர் உன்னை தேடமாட்டாரா என்ற முத்துவடிவு அவள் அருகே நெருங்கி அமர்ந்து அவள் முகவாயை தொட்டு கேட்டாள். அவளுடைய கரத்தை விலக்கி அவளிடமிருந்து சற்று விலகி நகர்ந்து உட்கார்ந்து, அவர் என்னை தேடட்டுமே, நன்றாக தேடட்டும். தேட வேண்டும் என்றுதான் நான் இப்படி யாருக்கும் தெரியாமல் இடத்திற்கு வந்தேன். முத்துவடிவு சற்று நகைத்து, மூங்கில் துறை யாருக்கும் தெரியாத இடமா? சோழ சக்கரவர்த்திகளுக்கு பட்டி தொட்டிகள் எல்லாம் ஆட்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு நேரம் செய்தி போயிருக்கும். கரி பரி தேர் ஆள்படைகளுடன் வந்துவிட மாட்டாரா என்று பயமுறுத்துபவள் போல பேசினாள் அவள். வரட்டுமே, அவர் இப்போது வரமாட்டார். பௌர்ணமியன்று பெரிய கோயில் குடமுழுக்கு நடைபெற்றாக வேண்டும். அதை கவனிப்பாரா? என்னை தேடுவாரா? அவர் என்னை தேடமாட்டார் என்று எனக்கு தெரியும் என்று சோர்வுடன் பேசினாள். வீரம்மா, ஏன் இப்படி தோல்வி மனப்பான்மையுடன் பேசுகிறாய்? நீ இல்லாமல் குடமுழுக்கு இல்லை, கோலாகலம் இல்லை, கொண்டாட்டம் இல்லை. நான் இல்லாமலா என்று வீரம்மாதேவி சிரிக்கிறாள். அதில் விரக்திதான் அதிகம் இருந்தது. முத்துவடிவு, உனக்கு தெரியாது. இப்போது என்னை எல்லோரும் வெறுக்கிறார்கள். கோயிலுக்கு என் பெயர், நகரத்திற்கு என் பெயர், ஏரிக்கும் என் பெயர் சூட்டி மகிழப் போகிறேனாம். அரசியின் பெயர் வருவதை நான் தடுக்கிறேனாம். பெரிய இளவரசியார் இருக்கிறாரே, அறிந்தவன் மாதேவி, அவரே தன் பெயர்தான் சூட்டப்பட வேண்டும் என்று தன் முழு அதிகாரத்தையும் வெளிப்படுத்த முயல்கிறார். நீ என்ன சொல்கிறாய்? சக்கரவர்த்திகள் பெயர்தான் சூட்ட வேண்டும். அதுதான் நியாயம். நான் நினைப்பதும் சொல்வதும் யாருக்கு தெரியும்? சித்தர் கூட எனக்கு விரோதமாகி விட்டார். அதனால் தான் நான் கண்காணாத இடத்திற்கு வந்துவிட்டேன். சித்தர் உனக்கு விரோதமாகவா பேசுகிறார்? ஆமாம். அப்படி என்ன சொல்லிவிட்டார்? என்ன செய்துவிட்டார்? கோயில் எழ, நகரம் எழ, ஏரியை வெட்ட அவர்தானே உன்னை தூண்டி உனக்கு ஆசி வழங்கி உனக்கு உறுதுணையாக இருந்தவர். அவர் எப்படி? முத்து, என் பெயரைத்தான் இட வேண்டும் என்று ஒற்றைக்காலால் நிற்கிறார். வீரமாதேவி ஸ்வரம், வீரமாதேவி புறம், வீரமாதேவி பேரேரி என்று பெயரிட வேண்டும் என்று சக்கரவர்த்திகளிடம் வற்புறுத்தப் போவதாக சொல்கிறார். சக்கரவர்த்திகளும் சித்தர் சொல்படியே நடப்பார். என்னமோ ஏதோ என்று பயந்து விட்டேன். இளவரசி வீரமாதேவி அவர்களே, உன் பெயர் என்றென்றும் நின்று நிலவ வேண்டாமா? வேண்டாம். நான் என்ன செய்துவிட்டேன்? என் பெயர் காருள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் நின்று நிலவுவதற்கு என்ன செய்யவில்லை? நீ சோழ சக்கரவர்த்தி எனும் மதக்களிரை உன்னிடம் பணிய வைத்து விட்டாயே, அது போதாதா? பெரும் காணகமாக இருந்த இடத்தை திருத்தி, அப்பப்பா, எவ்வளவு பெரிய கோயில், அதை தன்னந்தனியாக கட்டி முடித்து விட்டாயே, அது போதாதா? தஞ்சைபுரியை விட பெரிய நகரத்தை உருவாக்கி விட்டாயே, அது போதாதா? இவை எல்லாமே தன்னந்தனியாளாக நின்று நீ நிகழ்த்திய சாதனைகள் தானே. ஏய் முத்துவடிவு, மேலும் பேசினால் கழுத்தை பிடித்து உன்னை காத தூரம் தள்ளிவிடுவேன். கோயிலும் நகரமும் ஏரியும் என்னால் மட்டுமே எழுந்தனவா? எங்கள் பேரரசரின் சக்தியல்லவா அது? இருக்கலாம் அசட்டு பெண்ணே, நான் சொல்கிறேன். பேசாமல் சித்தர் சொற்படி கேள். காரணமாகத்தான் சொல்கிறேன். உன் பெயர் ஒன்றுதான் நிலைக்கும். வேண்டாம் வேண்டாம், என் பெயர் நின்று நிலைக்க வேண்டாம். ஏதோ சபதம் செய்ததாக முன்பு கூறினாயே. அது பக்குவமற்ற பருவம், இளமையின் வேகம்.
சக்கரவர்த்திகள் என் ஒருத்திக்கு மட்டுமே சொந்தம் என்று நினைத்த இருமாப்பு. பிறகு அந்த சபதத்தை மாற்றிக்கொண்டேன். அதிசயம் வேறு ஒன்றும் செய்தேன், தெரியுமா? சொல்லி நிறுத்திய வீரம்மாதேவி அதிசயிக்கும்படி முத்துவடிவு சொன்னாள். உன் மூலம் வாரிசு ஏற்படாமல் இருக்க கடினமான முடிவு எடுத்தாயே, என்ன நியாயம்? உன்னுடைய இளமையை இப்படி பலி கொடுக்கலாமா? நான் ஒரு சமயம் நினைத்தேன், சக்கரவர்த்திக்கு சகல விதத்திலும் இன்பம் தர ஏற்றவள் நீ மட்டுமே என்று. ஒரு அற்புதமான குழந்தையை பெற்றெடுத்து தரப்போகிறாய் என்று. சோழ நாட்டில் பல ஆண்டுகளுக்கு பிறகு சின்னஞ்சிறு குழந்தைக்கு தொட்டில் இடுவிழா, பெயர் சூட்டு விழா என்று கோலாகலமாக நடைபெறப் போகிறது என்று கனவு கண்டேன். என்னைப் போல பல ஆயிரம் சோழ மக்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். அரசரிடம் நீ சபதம் செய்தது அறிந்தவுடன் நான் மயங்கி விழாத நிலைதான். முத்து, இந்த உடல் அழகு, இளமை எல்லாவற்றையும் ஆண் பெண் சேர்க்கைக்காக மட்டுமா இறைவன் படைத்தான்? இந்த ஜீவன் அதற்கு மட்டும் இயங்கவில்லை. இதய கூட்டிலுள்ள பறவை கேட்பது என்ன தெரியுமா? அது பெற விரும்பும் அன்பு பரிசு எது தெரியுமா? தேவி, பெரிய பெரிய தத்துவங்கள் பேசுகிறாய், எனக்கு அவை ஒன்றும் புரியாது. ஒரு ஆண் பிறந்தவுடன் அவனுக்காக ஒரு பெண்ணை ஆண்டவன் உடனே படைத்து விடுகிறான். இருவரும் எங்கோ வளர்கிறார்கள், பிறகு பக்குவமாக ஒன்று சேர்கிறார்கள், இன்பம் துய்க்கிறார்கள், சுகம் அனுபவிக்கிறார்கள், சந்ததியை பெருக்க ஒன்று கூடுகிறார்கள், மக்களை பெறுகிறார்கள், அவர்களை பாலூட்டி தாளாட்டி வளர்க்கிறார்கள். வீரம்மாதேவி, உடல் அவயவங்கள் எல்லாம் எதற்காக படைக்கப்பட்டன என்பது உனக்கு தெரியாதா? சின்னஞ்சிறு வயதில் நாம் கொள்ளிட மணலில் விளையாடுவோம். நான் அப்பாவாக இருப்பேன், நீ அம்மாவாக இருப்பாய். மரப்பாவையை வைத்து கொண்டு நீ என்ன செய்வாய்? சி, அந்த விளையாட்டை எல்லாம் இப்போது நினைவுபடுத்துவதற்கு என்ன காரணம்? அப்படியே நினைவுபடுத்தினாலும் நான் இப்போது முற்றிலும் விவரம் அறிந்தவள். வீரம்மா, பெண்களுக்கு ஏற்பட்ட நகில்கள் யாருக்காக தெரியுமா? ரகசியமாக நான் அப்போது கேட்பேன். நினைவிருக்கிறதா? உன்னை மணக்கப் போகிற ஆணழகன் பாக்யசாலி. உன் அழகை அணு அணுவாக ரசிப்பான். கமலப்பூ விழிகளையும், எல்பூ நாசியையும், கோவை பழ கன்னங்களையும், பவள உதடுகளையும், யானை துதிக்கை போன்ற கரங்களையும், வாழைத்தண்டு போன்ற உன் சிவந்த அழகிய தொடைகளையும், கொள்ளிடச் சுழல் போன்ற உன் நாபிக்கமல அழகையும், செவ்வில நீர் போன்ற இரண்டு தனங்களையும், தோள்களையும், பொய்யோ என்று சொல்லும்படியான இடையையும், நடனமிட படைக்கப்பட்ட பொற்பாதங்களையும் உன்னை பணக்கப் போகும் ஆணழகன் எப்படியெல்லாம் வர்ணிப்பான்? தனக்கே சொந்தம் என்று மார்பு நிமிர்ந்து நடப்பான். ஆனால் ஆனால் வீரம்மா, உலகத்தில் உள்ள ஆண்களில் எல்லோரையும் விட ஆணழகனான மதுரன் என்ற பெயருக்கு ஏற்றவனான மன்மதனையும் தோற்கடிக்கக்கூடிய அழகு நிறைந்தவரான மனிதர்தான். உன் அவருக்கு அவர்தான் ஈடு. ஆனால் ஆனால் என்ற முத்துவடிவின் குரலில் சோகம் இழைந்தது. வீரம்மாள் தன் விழிகளின் கடைக்கோடியில் துளிர்த்த நீர்த்துளிகளை மெல்ல துடைத்தவாறே, சொல்வடிவு, நிறுத்திவிடாதே. முதலில் அழகையும் கம்பீரத்தையும் பார்த்து நெஞ்சை அவரிடம் நழுவ விட்டேன். இளவரசராக அவர் அப்போது இருந்தார். அவருடைய கலைப்புலமையை, ஆர்வத்தை அறிந்தவுடன் அவர் உள்ளத்தின் மீது நேசம் கொண்டேன். அவருடைய கலையை காதலித்தேன். அதன் விளைவுதான் பெரிய கோயில். இதில் என் சாதனை கடுகளவே, அவருடைய சாதனை விமானம் அளவு. தன் தந்தை கட்டிய பெரிய கோயிலுக்கு இணையாக ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்று லட்சியம் உடையவராக திகழ்ந்தது என் தூண்டுதலாலா? இல்லையே, அவர் உள்ளத்தில் நீண்ட நெடுநாட்களாக அந்த எண்ணம் ஊறி கிடந்தது. கடல் கடந்த நாடுகளுக்கு சென்று புலிக்கொடியை நிலைநாட்டியதும், எட்டு திக்குகளிலும் சோழரின் புகழை பரப்பியதும், மற்ற மன்னர்களை அடிப்பணிய வைத்ததும் அவர் வீரத்தால் விளைந்தவை. போரும் பூசலும் நிலையானவை அல்ல. கலை ஒன்றுதான் அழியாதது என்பதை இளம் வயது முதலே கற்றுக்கொண்ட என் அரசர் தன் பெயரை நிலைநாட்ட விரும்பினார். அதன் விளைவுதான் இங்கு ஒரு பெரிய கோயில். இப்போது முத்துவடிவு குறுக்கிட்டாள். நீ சொல்வதை அப்படியே ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் எண்ணத்துக்கு வடிவம் கொடுத்தது யார்? காட்டுப்பகுதியை திருத்தியது யார்? சிற்பிகளை வரவழைத்து அவர்கள் பணி தொய்யாமல் நடைபெறச் செய்தது யார்? கங்கை கரைக்கு அவர் சென்றாலும் அவருடன் செல்ல நினைக்காமல் இங்கேயே தங்கியிருந்து அழகிய கோயிலை அமைத்தது யார்? வீரம்மா, எல்லோரும் சொல்கிறார்கள் உயிருள்ள சிற்பங்கள் புதிய கோயிலில் இருக்கின்றனவாம். பெரிய லிங்கமாம், மேலே விமானம், தஞ்சைக்கு இணையாக இருக்கிறதாம். சுற்று மதிலுக்கு பாறைகளை எங்கிருந்தோ கொண்டு வந்தாய். அது போகட்டும், கோயிலை சுற்றி வீதிகள், வீடுகள் மலமளவென்று ஏற்பட்டன. இவையெல்லாம் உன் தனிப்பட்ட சாதனை. அப்படி இருக்கும்போது சித்தர் சொல்வதுதான் சரி. நகரத்திற்காவது உன் பெயரை சூட்ட ஒப்புக்கொள் வீரம்மா என்று அவள் கரத்தை பிடித்து கொண்டு கெஞ்சுவது போல கேட்டாள்.
முத்துவடிவு, என்ன சொல்கிறாய்? கூடவே கூடாது. பெயரிடப்படுவது இருக்கட்டும். என்னவர் என்ன செய்துவிட்டார் தெரியுமா? காதல், அன்பு, பாசம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டார். யானைகள் மீது கங்கை நீரை கொண்டு வருகிறார். அவர் கோயில் இருக்குமிடம் வருவார். எல்லையிலேயே வரவேற்போம் என்று எண்ணினேன் நான். ஆனால் பழையாறைக்கு போய்விட்டதாக செய்தி வந்தது. அறிந்தவன் மாதேவீஸ்வரம் என்றோ பஞ்சவன் மாதேவீஸ்வரம் என்றோ பெயர் வைப்பதில் ஏற்படும் சண்டையை அவரே தீர்க்கட்டும். எனக்கு என்ன வேலை இனி? இந்த கிராமம் உண்டு, நான் உண்டு. என் வாழ்நாளை இங்கேயே அமைதியாக கழிப்பேன். வந்த இருண்ட நாட்கள் எனக்கு பிரமை பிடித்தது போல் இருந்தன. சிற்றுளியின் ஓசை கேட்கவில்லை. கற்பாறைகளை ஏற்றி வரும் வண்டிகளின் ஓசையும் கேட்கவில்லை. மக்களின் பேச்சொலி கேட்கவில்லை. காற்றில் மூங்கில்கள் உராய்ந்து கொள்ளும் சரக்கென்ற ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. காற்று எழுப்பும் ஓசை கேட்டுக்கொண்டிருக்கிறது. எனக்கு ஓர் உதவி செய். எங்கிருந்தாவது ஆசை நாகுவை போல ஒரு பசுவையும் கன்றையும் விலைக்கு வாங்கி கொண்டு வந்து கொடு. அதன் துணையுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வேன். தினமும் நானே சோறாக்கி உண்டு மகிழ்வேன். என் பாதம் நோகும் அளவுக்கு முடிந்த போதெல்லாம் நான் கற்ற பதிகங்களுக்கு ஏற்ப ஆடி ஆடி களைத்து மகிழ்வேன். என் உடன் பிறந்தவர் அரசருடனே வருவார். என்னையும் தேடுவார். இந்த உலகில் பற்றும் பாசமும் மிக்கவர் அவரே. அவரும் மனம் வருந்துவாரே, வேதனைப்படுவாரே என்று நினைக்கிறேன் என்று கூறி விழிகளை மீண்டும் துடைத்து கொண்டாள். முத்துவடிவு, மற்றொரு உதவியும் செய்ய வேண்டும். என் உடன் பிறந்தவரை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா? மூவேந்த வேளாளர். இப்போது அரசரின் நம்பிக்கைக்கும் அபிமானத்திற்கும் உரியவர். அவரை சந்தித்து நான் இங்குதான் இருக்கிறேன் என்று ரகசியமாக சொல்லிவிடு. வேறு யாரிடமாவது நான் இங்கிருப்பதை சொல்லிவிட்டாய் என்றால் நான் இந்த கிராமத்திலேயே இருக்க மாட்டேன். கண்காணாத பூமிக்கு சென்று விடுவேன். என்னை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அவரிடம் நான் கூறியவற்றையெல்லாம் சொல்லிவிடு. அவளை பிரமிப்புடன் பார்த்தால் முத்துவடிவு, மூவேந்த வேளாரை எனக்கு தெரியும். நான் உடனே செய்கிறேன். இப்போதே செல்கிறேன். உன் உடன் பிறந்தார் சொன்னால் நீ ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டாள். முத்துவடிவு சென்ற சில நாளிகை கழித்து மூவேந்த வேளார் வீரம்மாவின் வீட்டிற்கு வந்து கதவை லேசாக தட்டினார். ஆனால் கதவு திறந்து கொண்டது. தூண் ஒன்றில் சாய்ந்து கொண்டு விழிகளை மூடியவாறு இருந்த வீரம்மாளின் அருகே அமர்ந்த அவள் உடன் பிறந்தான். வீரம்மா, வீரம்மா என்று அழைத்தான். வீரம்மாள் திடுக்கிட்டு விழித்தாள். எதிரே தன் அண்ணன் அமர்ந்திருப்பதைக் கண்டு வியப்படைந்தாள். இன்றுதான் உங்களை நினைத்தேன். உங்களுக்கு போனது போக 100 வயது என்றாள். தங்கையின் கூந்தலை மெல்ல வருடி. வீரம்மா, உன்னை எங்கெல்லாம் தேடுவது? சோழ சக்கரவர்த்திகள் உன்னை காணாமல் மிகவும் சோகமுடன் இருக்கிறார். நீ இங்குதான் இருப்பாய் என்று நான் உறுதியாக எண்ணி ஓடோடி வந்திருக்கிறேன். வா வீரம்மா. இளவரசி வீரம்மா தேவியாயிற்றே, மிக மரியாதையுடன் அழைக்க வேண்டும். கிராமத்திற்கு வெளியே உனக்கென்று ரதம் ஆயத்தமாக இருக்கிறது. வா, போவோம் என்றார் அவர். வீரம்மா தேவியோ முடியாது என்று தலையை அசைத்தாள். பரகேசரி மதுராந்தக சோழ மூவேந்த வேளார் என்ற பெயருக்கு உள்ள மரியாதை சோழ நாட்டில் மட்டுமன்று, ராஜேந்திர சோழ சக்கரவர்த்தி செல்லும் இடங்களில் வெல்லும் போர்க்களங்களில் எல்லாம் கூட மிக அதிகம் உண்டு. மூவேந்த வேளார் பிறவியிலேயே அறிவும் ஆற்றலும் மிக்கவர். ஒரு எளிய போர் வீரனாக பெரிய சக்கரவர்த்தி காலத்தில் படைக்குழுவில் சேர்ந்தார். அவர் அதிர்ஷ்டம் இளம் வயதில் இருந்தே இளவரசராக அப்போது இருந்த ராஜேந்திர சோழரின் மெய்க்காப்பாளராக திகழ்ந்தார். பதவியின் பெயர் காரணமாக இல்லாமல் மெய்யாகவே ராஜேந்திரனின் எல்லாவித நலன்களையும் காப்பவராக இருந்தார். ராஜேந்திரன் புகழ் ஓங்க ஓங்க மூவேந்தரின் பெருமையும் வெளியே புலப்பட்டது. படைத்தலைவராக பதவி உயர்வு பெற்றார். ராஜேந்திர சோழரின் அன்புக்கும் மதிப்புக்கும் பாத்திரமான மூவேந்த வேளாரின் செல்வாக்கை கண்டு சிலர் உள்ளூர பொறாமை கொண்டார்கள். என்றாலும் வெளியே சொல்ல பயந்து மற்றவரிடம் பேசுவதை கூட உறக்க பேசாமல் செவிகளில் மட்டும் கேட்கும்படி பேசுவார்கள். மூவேந்த வேளாரின் அறிவு கூர்மையை கவனித்தீர்களா? திட்டமிடுவதில் கூட தன் சுய நன்மையை வெளியே தெரியாமல் செயல்படுவதை சொல்கிறேன் என்று ஒருவர் பீடிகையுடன் தொடர்வார். அவர் சொல்வதில் உள்ள உண்மையை மற்றவர் எளிதில் புரிந்து கொள்வர். தன் தங்கையை அரசரிடம் பழகச் செய்து அவளை அந்தப்புறத்தில் சேர்த்ததைத்தானே சொல்கிறாய் என்று பேச்சுக்கள் தொடரும். சக்கரவர்த்திகள் வீரமாதேவி மீது மோகம் கொண்டார் என்று சொல்வதை விட பித்தனாக ஆகிவிட்டார் என்றே சொல்லலாம். உண்மைதான். தன் தந்தை எதிர்த்தும், பட்டத்து அரசி எதிர்த்தும், உடன் பிறந்தவள் எதிர்த்தும் அவற்றிற்கெல்லாம் கவலைப்படாமல் கொள்ளிடக்கரை பெண்ணை தஞ்சை மாளிகையில் கொண்டு உட்கார வைக்கும் அளவுக்கு நம் அரசர் அவள் மோக வலையில் சிக்கிவிட்டாரே. எவ்வளவோ செய்திகள், அரண்மனை செய்திகள் நமக்கு எதற்கு?
அந்த வீரம்மாள் வீரமாதேவியாகி சக்கரவர்த்திகளுக்கு மிகவும் பிடித்தமான நாட்டியக்கலையை தானும் கற்றுக்கொண்டு அவரை ஆட்டி வைக்கிறாள். நடனக்கலை இருக்கட்டும், சக்கரவர்த்திகளுக்கு சிற்பம், சித்திரம், கோயில் ஆகியவற்றில் ஈடுபாடு இருப்பதை மிக நுணுக்கமாக அறிந்த வீரம்மாள் சக்கரவர்த்திகளின் மனதை மெல்ல மெல்ல மாற்றினாள். போர்க்களம் செல்லாமல் வீரமாதேவியுடன் நேரம் போவது தெரியாமல் பேசிக் கொண்டிருப்பார். நான் கேட்கிறேன், நீ மறுமொழி கூறு பார்க்கலாம். தஞ்சாவூரில் பெரிய கோயில் இருக்கிறது, பிறகு இங்கே காட்டுப்பகுதியில் அதை போலவே பெரிய கோயில் ஒன்று எதற்கு? அதுதான் எனக்கும் புரியவில்லை. உனக்கு மட்டுமா? எனக்கும் நாடு நகரத்தில் உள்ளவர்களுக்கும் புரியவில்லை. நான் சொல்லட்டுமா? சக்கரவர்த்திகளை நிரந்தரமாக தன் பிடியில் வைத்துக் கொள்வதற்காகத்தான். வைத்து கொண்டு நாட்டையே ஆள்வதையே தன்னுடைய பிடியில் வைத்துக் கொள்ளத்தான். தலைநகரத்தை கூட தஞ்சாவூரிலிருந்து புதிய நகரத்திற்கு மாற்றி விடுமாறு தன் யோசனையை அழுத்தமாக சொல்லிவிட்டாளாம். சக்கரவர்த்திகளுக்கு இவையெல்லாம் தெரியாதா? அவருடைய அத்தானும் அக்கையாரும் இல்லாது சக்கரவர்த்திகளுக்கு மிகவும் உதவியாகிவிட்டது. கேட்பவர்களுக்கு எல்லாம் சிதம்பரம் சென்று நடராஜ பெருமானை நாள்தோறும் சேவிக்க வசதியாக இருக்கும் இந்த புதிய நகரம். விசாலமாக வசதியான நகரம் அமையும் என்ற சமாதானம். நகரத்திற்கு என்ன பெயர் தெரியுமா? கேள்விப்பட்டேன், வீரமாதேவிபுரம். கோயிலுக்கு வீரமாதேவீஸ்வரம். அடடா, இதை யாரும் எதிர்க்கவில்லையா? அரசியாரும் மூத்த இளவரசி அறிந்தவன் மாதேவியும் சக்கரவர்த்திகளின் புதல்வர் சிலரும் கடுமையாக எதிர்த்தார்கள். எதிர்த்து என்ன பயன்? நம் சக்கரவர்த்திகள் மிக மரியாதையுடனும் அச்சத்துடனும் வணங்கும் கருவூர் தேவர் வீரம்மாளை ஆதரிக்கிறாராம். போச்சடா, இனி யாரும் வீரமாதேவியை தடுக்க முடியாது. ஆனால் பழைய அறையில் போர்க்கொடி உயர்ந்துவிட்டது. சக்கரவர்த்திகளின் புதல்வர்கள் மூவரும் வீரம்மாளை எதிர்க்கிறார்கள். அரசியார் பஞ்சவன் மாதேவி தன் பெயரைத்தான் கோயிலுக்கும் நகரத்திற்கும் இட வேண்டும் என்றும் அரசரை வற்புறுத்துகிறார்கள். வீரம்மாளை சோழ நாட்டை விட்டு விரட்டிவிடும் திட்டத்துடன் அனைவரும் இருக்கிறார்களாம். அச்சோ, உனக்கு தெரியாதா? 2 நாட்களாக வீரம்மாளை காணவில்லை. ஏன் ஏன் காணவில்லை? எங்கேதான் போயிருப்பாள்? இந்த பேச்சு மிகவும் ரகசியமாக மெதுவாக மெல்ல மெல்ல பரவியது. மூவேந்த வேளாரின் செவிக்கும் அது எட்டியது. ஊர் அலறி எழுந்தால் அதை தடுப்பது அவ்வளவு எளிதன்று. ராஜேந்திர சோழதேவர் நேரே பழையாறைக்கு சென்றது என்னவோ உண்மைதான். நோய்வாய்ப்பட்டிருக்கும் அறிந்தவன் மாதேவியை முதலில் பார்க்க வேண்டும் என்று அவர் தன் பட்டத்து அரசியுடன் சென்றார். கங்கை நீர்க்குடம் சுமந்திருக்கும் யானைகளும் வெற்றி புகழை சுமந்து வந்திருக்கும் சோழ வீரர்களும் கங்கை விநாயகரும் நகரத்திற்கு வெளியே கொள்ளிடக்கரையில் அமைதியுடன் தங்கியிருந்தனர். வீரம்மாதேவியும் பழையாறைக்கு வந்திருப்பாள் என்று ஆவலுடன் உள்ளூர எதிர்பார்த்து வந்த ராஜேந்திர சோழரும் பெரும் ஏமாற்றம் அடைந்தார். யாரிடம் கேட்பார்? தன் நம்பிக்கைக்கு உரிய மூவேந்த வேளாரிடம் மெல்ல கேட்டார். அப்போதுதான் மூவேந்த வேளாரும் தன் தங்கையை காணவில்லை என்பதை உணர்ந்தார். தவித்தார், தடுமாறினார், ஏக்கமுடன் அலைந்தார். வீரம்மா, எங்கே சென்று விட்டாய்? எங்கே உன்னை தேடுவது என்று புலம்பினார். கடைசியில் மூங்கில் துறையின் நினைவு வர அங்கு விரைந்தார். வீரமாதேவியை தேடி அலைந்தார். கொள்ளிடக்கரையோரமாக நடந்தார். கடைசியில் தங்கள் வீட்டை அடைந்தார். சோகமே உருவாக அமர்ந்திருந்த வீரம்மாளை கண்டார். முடியாது என்று அழுத்தமாக கூறிய தன் தங்கையின் கரத்தை மெல்ல பிடித்து சோர்வுற்று இருந்த கன்னங்களை மெல்ல தடவி, என் கண்ணே, வீரம்மா, இல்லை இல்லை, இளவரசி வீரமாதேவி என்றல்லவா அழைக்க வேண்டும். பொறுத்தருள்க வீரமாதேவி, சக்கரவர்த்தியின் அபிமானம் மிக பெற்றவள் அல்லவா? உன் முடிவை மாற்றிக்கொள்ளம்மா. வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை உடைத்த கதையாக இருக்கிறதே, உனது போக்கு என்று வாஞ்சையுடனும் உரிமையுடனும் கேட்டார். வெண்ணையாம் வெண்ணெய், வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை உடைத்தவர் யார் அண்ணா? நானா? அழகிய வண்ண விசித்திரமான மட்பானையை செய்தேன். அதில் பசும்பால் இட்டு பிறகு திரிந்து ஆன தயிரை கடைந்தேன். அதில் வரும் வெண்ணெயை திரட்டி என்னவருக்கு, அவருக்கு மட்டுமே தர நினைத்தேன். இரவு பகல் பாராமல் கடைந்தேன். மோர் துமிகள் என் முகத்தில் தெரித்தன. மனதில் இருக்கும் கற்பனைகளை ஆசையாய் கனவு கண்டு கொண்டே மத்து கயிற்றை இழுத்து இழுத்து கடைந்தேன். தாலியை நான் உடைக்கவில்லை அண்ணா, நான் உடைக்கவில்லை. உடைந்த பானையில் இருந்து வழிந்தோடும் சிந்தி பெருகும் வெண்ணெய் கலந்த மோரை நாயும் நரியும் பூனையும் நக்கி குடிக்க நான் பார்த்திருப்பேனா? அதனால் நான் யாரும் அறியாமல் இங்கே வந்துவிட்டேன். அரசிக்கு இளவரசிக்கு என்னை பிடிக்கவில்லை. கோயில் கட்டுவதை தடுத்தனர். கட்டி முடிந்த பிறகோ உரிமை கொண்டாட வந்துவிட்டனர்.
என்னவரும் அதற்கு உடந்தை. நான் அங்கிருந்தால் என்னை நாட்டை விட்டே விரட்டி விடுவார்கள். அவர்கள் என்னை ஓட்டும் முன்பே நானே வெளியேறிவிட்டேன் அண்ணா என்று கூறும்போது வீரமாதேவியின் குரல் தழுதழுத்தது. கண்ணீர் பெருகியது. வீரமாதேவி, என் கண்ணே, உன்னை யார் விரட்ட முடியும்? அவள் கூட பிறந்தவரான மூவேந்த வேளார் அவள் கூந்தலை மெல்ல கோதினார். யாருக்காக நான் கோயிலை கட்டினேனோ அவரே என்னை மறந்துவிட்டார். என்ன சொல்கிறாய் வீரமா? உன்னை மறக்க யாரால் முடியும்? இன்னும் 2 நாட்கள் வரை நல்ல நாள் இல்லையாம். ஜோதிடர் சொல்லிவிட்டார், புதிய நகர எல்லைக்குள் காலெடுத்து வைக்கக்கூடாதாம். அதனால் பழையாறை சென்றார். உனக்கு செய்தி சொல்லி அனுப்பினாரே, கிடைக்கவில்லையா? பழையாறைக்குள் நுழைந்தவுடனேயே அவர் விழிகள் நாற்புறமும் சுற்றி சுற்றி அலைந்தன. அதுவும் உன்னை தேடித்தான். அப்பொழுதே அங்கே பேச்சு, உன்னை காணவில்லை என்று. அவர் யாரை கேட்பார்? நீ எங்கே சென்று விட்டாய் என்று யாரை கேட்பார்? என்னை அழைத்தார் என்று மூவேந்த வேளார் சொல்லச் சொல்ல வீரமாதேவி சற்று சமாதானம் அடைந்தவள் போல தன் அண்ணனின் முகம் பார்த்தாள். சித்தர் பழையாறைக்கே வந்தார், அவரும் உன்னை தேடினார். தேடட்டும், அவரால் வந்த வினைதான் அவர் பெரிய சூழ்ச்சி செய்துவிட்டார் அண்ணா. கோயிலுக்கு என் பெயர், நகரத்திற்கு என் பெயர், ஏரிக்கு என் பெயர் என்று அரசரிடம் அவர் வற்புறுத்த போவதாக சொன்னார் அண்ணா. இதென்ன நியாயம்? முன்பே என்னை கண்டால் பிடிக்காதவர்களுக்கு இந்த செய்தி எரிக்கும். அண்ணா, நீங்களே சொல்லுங்கள், நான் யார்? நான் என்ன செய்துவிட்டேன்? என் பெயரா? நான் இங்கிருந்தால் தானே என் பெயரை சூட்டுவதற்கு? அண்ணா, இங்கிருந்து போய்விடுங்கள். கேட்பவர்களுக்கு என்னை பார்க்கவே இல்லை என்று சொல்லிவிடுங்கள். என்ன பிடிவாதம் வீரம்மா? நீ சின்ன குழந்தையா? நீ யார் தெரியுமா? சோழ நாட்டின் இளவரசி, மாபெரும் கலைக்கூடத்தை தன்னந்தனியாளாக படைத்த தேவ சிற்பி. யார் பெயரை இட்டால் என்ன, அரசரின் முடிவு என்ன என்று நீ அறிந்தாயா? அரசரின் மனதில் என்ன இருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? மூவேந்த வேளார் மெல்ல சிரித்து, அரசர் மனதில் நீதான் இருக்கிறாய், இதில் என்ன சந்தேகம் என்றார் அவர். அரசரின் மனதில் நான் தான் இருக்கிறேன் என்பது உண்மையானால் அவர் கோயிலுக்கும் நகரத்திற்கும் என் பெயரைத்தான் சூட்டுவார். சித்தரின் யோசனை வற்புறுத்தலும் உடன் சேரும். அது கூடவே கூடாது. எனக்கு ஒரு உறுதி தருவீர்களான்னா, நான் இங்கிருந்து திரும்ப வேண்டும் என்றால் என் விருப்பப்படிதான் கோயில், நகரம், ஏரி இவற்றிற்கெல்லாம் பெயரிட வேண்டும். ஓ, அதில் என்ன இடர்பாடு? உன் விருப்பத்தை அரசர் நிறைவேற்றுவார். உன் விருப்பம் என்ன? ராஜேந்திர சோழீஸ்வர முடையார் திருக்கோயில், ராஜேந்திரபுரம், ராஜேந்திரர் பேரேரி என்று பெயர் சூட்டப்பட வேண்டும் என்பதே என் விருப்பம். இதை கேட்டதும் மூவேந்த வேளார் சற்று நேரம் மௌனமாக இருந்தார். பிறகு, இவ்வளவுதானே? நான் அரசரிடம் சொல்கிறேன், புறப்படு என்று வீரமாதேவியின் கரங்களை பற்றினார் எழச் செய்வதற்காக. வீரமாதேவி அவர் கைகளை மெல்ல விளக்கினாள். அண்ணா, என்னை பொறுத்தருளுங்கள், முத்துவடிவு இப்போதுதான் சென்றாள், அவள் வரட்டும். வீரமா, அரசர் பழையாறையில் இருக்கிறார், அங்கே போவோம், புறப்படு. முடியாது, நான் பழையாறைக்கு வரமாட்டேன். என் இதய தெய்வத்தை சந்திக்கும் முன்பு அரசியாரை சந்திக்கச் சொல்வார்கள், அறிந்தவன் மாதேவியாரை சந்திக்கச் சொல்வார்கள். என்னால் அது முடியாது அண்ணா. முதலில் என் இதய தெய்வத்தைத்தான் நான் சந்திப்பேன். அவரை அழைத்து கொண்டு புதிய கோயிலை சுற்றி காட்டுவேன். பெரிய திருச்சுற்றில் உள்ள மாடங்களில் கம்பீரமாக சிற்பிகளின் கைவண்ணத்தால் எழுந்து அருளியிருக்கும் இசைவாணி தேவியையும் விநாயக பெருமானையும் திருமகளையும் இன்னும் மிக மிக அற்புத சிற்பம் ஒன்றையும் அவருக்கு நான் காட்டுவேன். என் இதயத்தில் இதுவரை அடக்கி வைத்திருந்த அவருக்கு பிடித்த பதிகத்தை பாடுவேன், ஆடுவேன். நான் பாடி ஆட அவரும் ஆடுவார். அந்த கோலாகலமான இன்ப நிகழ்ச்சிக்கு பிறகுதான் குடமுழுக்கு விழா. இதற்கு அவர் ஒப்புக்கொள்ள வேண்டும். அவர் சம்மதிப்பாரா? வீரமாதேவியின் இந்த தூய்மையான அசைக்க முடியாத அன்புடன் கூடிய மனதை அவள் சகோதரர் மூவேந்த வேளார் அறிந்து வியந்தார். வீரமாதேவி, உன்னை தேடி வரும் என்னுடனேயே அவரும் மரத்துடித்தார். நான் தான் தடுத்தேன். அவரை இங்கே அழைப்பது நியாயமில்லை. ரகசியம் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். சோழ சக்கரவர்த்திகள் பழையாறையை விட்டு சோகமாக புறப்பட்டு சிதம்பரத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். கங்கையை கொண்டு வந்த வெற்றி வீரர் திருச்சிற்றம்பலம் உடையாரிடம் உன்னை பற்றி பிரார்த்தித்து கொள்ளப் போகிறார். அம்பலவாணனை தரிசித்த பிறகே புதிய கோயிலை காணச் செல்வார். உடனே புறப்படு, அரசரை அங்கே சென்று காண்போம். தன் அண்ணன் சொல்வதை ஏற்கும் மனப்பக்குவம் சிறிது ஏற்பட்டது வீரமாதேவிக்கு. சரி, எனக்கு அப்படியெனில் ஒரு உறுதி கூற வேண்டும். என்ன?
புதிய நகரம் கோயிலுக்கு சோழ சக்கரவர்த்திகளின் பெயரைத்தான் சூட்ட வேண்டும். உன் பெயரை சூட்ட நீ விரும்பாதது போல அவரும் விரும்பாமல் இருக்கலாம். அவர் அரசர், அவர் எழுப்பிய கோயிலுக்கு அவர் பெயரை சூட்டுவதுதான் மரபு, நியாயம். ஆனால் அவர் மறுத்தால் அங்குதான் ஆபத்து இருக்கிறது. பஞ்சவன் மாதேவீஸ்வரம் என்றோ அறிந்தவன் மாதேவீஸ்வரம் என்றோ பெயரிடப்படுமானால் நான் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டேன். மதுராந்தக மூவேந்த வேளாருக்கு கடும் கோபம் வந்தது. அன்புள்ள தங்கையே, அறிவாற்றலில் நீ வளர்ந்து சிறந்துள்ளதாக எண்ணியிருந்தேன். சோழ நாட்டு அரசிக்கு ஏற்ற அறிவுத்திறன் உன்னிடம் புகுந்திருக்கும் என்றும் நினைத்தேன். நீ இன்னும் சிறு பெண், பச்சை குழந்தை. நான் அரசரிடம் சென்று சொல்லிவிடுகிறேன், உங்கள் பாடு உங்கள் இதயத்து அரசிப்பாடு என்று. இந்த நாட்டு படைத்தலைவர் பதவி எனக்கு வேண்டாம். பிடிவாதம் மிக்க தங்கை எனக்கு இருப்பதற்காக நான் வெட்கப்படுகிறேன். நான் எங்காவது கண்காணாமல் போகிறேன். நீ இந்த கொள்ளிடக்கரையில் தனிமையில் பாடி பாடி சமாதியாகிவிடு. காற்றை குடி, மண்ணை தின்று பிச்சி போல அலைந்து வேதனைப்படு என்று கூறி மெய்யாகவே கோபத்துடன் மூவேந்த வேளார் புறப்பட்டார். வீரமாதேவி விம்மினாள். விம்மல் ஒளி பழத்தது. அண்ணா என்று கூவினாள். ஓடிச் சென்று அவர் கரத்தை பற்றினாள். நானும் வருகிறேன் அண்ணா என்று விம்மலுக்கு இடையே சொன்னாள். வீரம்மா, நான் ஒன்று சொல்கிறேன். நம் எண்ணத்திற்கும் முடிவுக்கும் மேலாக இறைவனின் சித்தம் என்பதும் ஒன்று உண்டு. தில்லை கூத்தரசர் சபையில் புதிய கோயிலுக்கு இட வேண்டிய பெயர்களை திருவுளச்சீட்டு எழுதி போடுவோம். அதில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் பெயரை நீ ஏற்பாயா? இதற்கு வீரம்மாதேவி ஏதும் மறுமொழி கூறவில்லை. அவருடன் மெல்ல நடந்தாள். இறைவன் சித்தம் எதுவானாலும் நான் ஏற்கிறேன் அண்ணா என்றாள் அவள். அப்படிப்பட்ட எண்ணமுடைய நீ சித்தரின் சொல்லை ஏன் கேட்கவில்லை? சித்தர் எனக்கு சாதகமாக பேசுவது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. மௌனமாக இருவரும் நடந்தனர். சிவிகையில் ஏறி தில்லை சிற்றம்பலம் சென்றடைந்தனர். நுழைவாயிலேயே கருவூர் சித்தர் நின்று கொண்டிருந்தார். அவரை கண்டவுடனேயே வீரம்மாதேவி திடுக்கிட்டாள். அண்ணா, நமக்கு முன்பே சித்தர் இங்கே வந்துவிட்டார். சக்கரவர்த்திகளிடம் தன் கருத்தை சொல்லியிருப்பார். சக்கரவர்த்திகள் பொல்லாதவர், சித்தர் பேச்சுப்படியே நடப்பார். நீங்கள் சொல்வது போல திருவுள நறுக்கெழுதி பெயரை தேர்ந்தெடுப்பதற்கு இசைவு தருவார். ஆனால் அவர் என்ன செய்வார் தெரியுமா? இரண்டு ஓலைகளிலும் என் பெயரை எழுதி போடுவார் என்று கூறும்போது அவளுக்கு அழுகை அதிகமாக வந்தது. ஆமாம், அப்படித்தான். இதோ பார், இரண்டு நறுக்குகளிலும் உள்ள பெயரை. அன்று அங்கே திடீரென வந்த சித்தர் ஓலை நறுக்குகளில் எழுதப்பட்டிருந்த பெயர்களை சுட்டிக்காட்டினார். அதை பார்த்த வீரமாதேவியும் மூவேந்த வேளாரும் திகைத்தனர், வியப்புற்றனர். மெய்சிலிருக்க ஆனந்த கண்ணீர் பொங்க அவர்கள் சித்தரை நோக்கினர். அப்படி யார் பெயர்தான் அந்த திருவுள ஓலை நறுக்கில் எழுதியிருக்கும்? பொறுத்திருந்து பார்க்கலாம்.